அம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி என யாரும் டிஆர்னு கூப்பிடல. இந்த பாட்டு பாடிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்கு ஒரு ஸ்ரேயா அப்படின்ற ஒரு பெரிய கதாநாயகி தேவைப்படுது, முடிஞ்ச ஐஸ்வர்யராய தேவைப்படுது. யோசிச்சு பாருங்க, ஒரு புதுமுக இயக்குனர் கொண்டு ரஜினிகாந்த் கட்டிப்புடி கட்டிப்புடிதா அப்படின்னு ஆன ஒரு கவர்ச்சி நடை நடிகா இருந்த ஒரு எந்த விக்கும் கிடையாது. ஒரு சின்ன முடி இது இது கூட ஒரு யதார்த்தம். நான் வந்து மக்கள்கிட்ட போய் நான் வந்து பெரிய எம்எல்ஏ ஹாஸ்டல்ல ஒரு எம்எல்ஏவா போய் ஒரு நாள் மூணு குழந்தைங்க எல்லாத்துக்கும் தமிழ் பேர் வச்சேன், ஊருக்கெல்லாம் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு வீட்டில் என் பிள்ளைங்க மேக்கப் பிள்ளைய நான் கவலையப்படல. இந்த முகத்தை மக்கள் பார்த்தா போறோம், நோ மேக்கப். காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கின்ற வரை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு துளியும் ஹார்ட் பீட் துடிக்கிற மாதிரி. மயிலாடுதுறை ஆற்றிலே காவிரி கரையிலே தண்ணீர் இல்லாமல் அது வெற்றி புகழப்பதை பார்த்தா இந்த வீராசாமி படம் எடுக்கிற இந்த காலகட்டத்தில் என் மகன் சிலம்பரசன் மன்மதனா வல்லவனா வந்து ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கி வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படத்தில் 21 வயசு 22 வயசு ஒரு படத்தை இயக்குனராக மாறி வல்லவன் படம் கடந்த ஆண்டு அம்மாடி ஆத்தாடி பாட்டு நான் பாடின பாட்டு, அந்த படத்தில் ஆடின பாட்டு, அந்த பாட்டு நாட்டே கலைக்கிறது. இது ஊர் உலகம் அறிந்த விஷயம். ஒரு லூசு பெண்ணை பாட்டு நாட்டே கலைக்கிற படத்தோட கலெக்ஷன் ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டர் நான் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் வல்லவனுடைய வசூல் சகாப்தம் சரித்திரம் சாதனை அசைக்க முடியாத ஒரு சாதனை. அப்படி என் மகன் ஒரு வசூலில் சாதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நான் வீராசாமி படத்தின் கதாநாயகனாக நான் நடிக்கிறேன், கதையின் நாயகனாக நான் நடிக்கிறேன். இது என்னோட பலம். என்னோட திரையுலகத்தில் என் கூட சமகாலத்தில் வந்த நண்பர்கள்லாம் யார் யார் நான் திரும்பி பார்க்குறேன், அப்பா வேஷத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. சில பேர் ஃப்ரேம்லே இல்லை, சில பேர் சினிமா இண்டஸ்ட்ரியிலே இல்லை, எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் நான் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கின்றேன். நான் என்ன இன்னும் ஃப்ரேமில் இருக்கேன்னு சொல்கிறேன். எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும் இன்றைக்கி நான் லைம் லைட்டில் இருக்கிறேன், பத்திரிகைகளில் பார்த்தாலும் வீராசாமியோட இது வருகிறது. எப்படி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணேன், அந்த ஆடியோ ரிலீஸுக்கு த்ரூ அவுட் தமிழ்நாடு போஸ்டர் ஓட்டினேன். மனிதன் முதல் திரும்பி பார்க்க வச்சா தான் விரும்பிய பார்க்க வைக்க முடியும். வீராசாமின்ற ஒரு படத்தை இன்றைக்கி சின்ன குழந்தை கூட காமெடி டைம் பார்த்த குழந்தைங்க, சன் மியூசிக் பார்த்த குழந்தைங்க இன்றைக்கி நான் ரோட்டில் போ என்றைக்கு வீராசாமி படம் ரிலீஸு பாட்டு பாடிக்கிறது ஒரு சின்ன குழந்தை பாடிச்சுன்னா கலங்கி போயிட்டேன். ஏலேலே வீராசாமி நீங்கள் பாடிங்களா அங்கிள், அந்த பாட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை பாடி கேட்டது. ரீச்சு என்னை குழந்தைங்க பார்த்தோன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பெண்கள் பண்ண அம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி என யாரும் டிஆர்னு கூப்பிடல. இந்த பாட்டு பாடிட்டு ஹலோ டியா அவையோ எப்படி நீங்கள் சிம்பு எப்படி இருக்காரு அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நான் மைதிலி என்னை காதல பாட்டு படத்தில் நான் பாட்டு போட்டேன். என்ன மைதிலியே என்னை நீ காதலியே தன்னை தருணானே தானானே தன்னை தருணானே தானானே. அந்த பாட்டு நான் பாடி நான் ஆடின பாட்டை என் பையன் பாடி ஆடுறான், படம் சூப்பர் ஹிட் ஆகுது, பாட்டு சூப்பர் ஹிட் ஆகுது. என்ன ரீசன்? என் பாட்டு இன்னைக்கும் என்னுடைய பாட்டு எவர்கிரீனாக இருக்குது, பசுமையாக இருக்குது. டி ராஜேந்திரோடைய குரல் கூட இன்னைக்கும் இளமையாக இருக்கின்றதுனால தான் என் பையனுக்கு நான் போய் குரல் கொடுக்க கூடிய அளவுக்கு என் பையனை கூப்பிட்டு பாட வச்சான். எதனால சொல்கிறேன், அதனால வீராசாமி என்பது ஒரு தனி சார் வெற்றி தோல்வி. அந்த எஃபர்ட்டை பாருங்கள், முயற்சி பாருங்கள். இன்றைக்கி நான் கதாநாயகன் நடிக்கிறேன் என்னன்னு கேட்டால் என்ன சாதனைன்னு கேட்குறீங்க. நான் ஒரு தலை ராகம் படத்தில் நான் வந்தேன், என்னோடய பேனர் யார், என்னை உருவாக்குனது யார், ஏவிஎம் மெய்ய மறைந்து விட்ட ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரோட படத்தில் நடித்து நான் வந்தேனா, இல்லை வாகினி நாகிரெட்டியார் எனக்கு படம் எடுத்தாரா, ஏதாவது பெரிய பேனரை நம்பி வந்தேனா, என்னோட முதல் படத்தில் எனக்கு காட்சி கொடுத்து கை கொடுத்து பாரதி ராஜா வந்து 16 வயதில் எடுத்தார். கதாநாயகன் யார்? கமலஹாசன். கதாநாயகி யார்? ஸ்ரீதேவி. வில்லன் யார்? ரஜினிகாந்த். யாரோ அறிமுகப்படுத்த ரஜினிகாந்த் அறிமுகப்படுத்தின பாலச்சந்திர சார். அவந்த கதாநாயகன் கதாநாயகி இந்த வில்லன் இப்படி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளத்தை வைத்துக்கொண்டு ஒரு அவர் வந்து ஒரு புதுமையான ஒரு கதையை பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்ணார். ஒரு புதிய தயாரிப்பாளருக்கு உண்டு. தமிழ் திரையுலகத்தை ஒரு புதிய ட்ரெண்ட் செட்டராக அன்னைக்கு பாரதி ராஜா இருந்தார். அதே மாதிரி டி ராஜேந்திர ஒரு ட்ரெண்ட் செட்டர் சார். என்னுடைய ட்ரெண்ட் செட்டிங் அன்னைக்கு யோசிச்சு பாருங்க,
யார் கதாநாயகன், யார் கதாநாயகி? கதாநாயகி வந்து கதாநாயகனோட கடைசி காட்சி வரைக்கும் பேசல. டூயட்டு கிடையாது, கார் சேஸ் கிடையாது, ஃபைட்டு கிடையாது. கதாநாயகன் அடி வாங்குறான், உத வாங்குறான், சொல்ல முடியுமா படம்? சரி, மெட்ராஸ்லேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது சார், டோட்டல் ஜூனியர் ஆர்டிஸ்ட். மயிலாடுதுறையில் எடுக்கிறோம், ஏவிசி காலேஜில் படம் எடுத்துருக்கிறேன், டோட்டல் படம் காலேஜ் பேக்ரவுண்டு. நீங்கள் சொல்லக்கூடிய கிளைமாஸ் கிடையாது. கதாநாயகி கதாநாயகனோட கிளைமாஸ் வரைக்கும் பேசலை. கதாநாயகி மட்டும்தான் பாட்டு போடுறான், டுயட்டு கிடையாது, கதாநாயகி பாட்டே கிடையாது. இந்த ட்ரெண்டை சொன்னவன் யாரையா? டி ராஜேந்தர். யார் மியூசிக் டைரக்டர்? எந்த காலகட்டம்? எம்எஸ் விஸ்வநாதன் கொடி கட்டி பிறந்த காலம். எம்எஸ் விஸ்வநாதன், கே வி மகாதேவன், இளையராஜா. என் படத்துக்கு யார் இசையமைப்பாளர்? டி ராஜேந்தர் இசையமைத்தேன். யார் பாடலாசிரியர்? கண்ணதாசன் இருந்த காலகட்டத்தில் இது குழந்தை பாடும் தாலாட்டி, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம், நடைமறந்த கால்கள் தன்னின் தடயத்தை பார்க்கிறேன், வடமிழந்த தேரொன்றை நாள்தோறும் இழுக்கிறேன், சிறகிடந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், உறவுறாத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன்னு பாடியவன் பாடின பாட்டை இன்னைக்கு யாராவது தடம் போறலாம பேச சொல்லுங்க. எழுதி வச்சு படிக்கிறார், இது வேற பார்க்காம அப்படியே அடிக்கிறேன். கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம், கலையிழந்த மாடத்திலே முகாரி ராகம், முந்தானை பார்த்து 300 கவிதை என்னாலும் எழுதும் கவிஞர்கள் கோடி, முன்னாடி அறியா பெண்மனதை கேட்டு அன்புண்டு வாழும் காளையர் கோடி, கிணத்துக்குள் வாடும் தவளையைப் போல மனதுக்குள் ஆடும் ஆசைகள் கோடி, கண்கட்ட பின்னே சூரிய உதயம் எந்த பக்கமானால் எனக்கென்ன போடி. இது ராஜேந்திரோட பலம், இந்த தமிழ், இந்த தமிழ். அப்படி உள்ள ராஜேந்தர் இன்னைக்கு நான் படம் எடுக்கிறேன். வீராசாமி யார் கதாநாயகன்? ராஜேந்தர் கதாநாயகன். முடியுமா? முடியும். என் படத்தை எடுக்கிறது பெரிய நிறுவனத்தை வைத்து எடுக்கவில்லை, என் சொந்த நிறுவனம். படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவி அவர்கிட்ட போய், இல்லை ஒரு பெரிய நிறுவனத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுங்க போல. உலகமெங்கும் சிம்பு சினியாட்ஸ். துணிவு, இந்த துணிச்சல், இந்த எதிர்நீச்சல். கதாநாயகி யார் சார்? ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே படம் எடுத்தாலும் ஒரு பெரிய டைரக்டர் போடுறாரா இல்லையா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே நடித்தாலும் ஒரு பெரிய கதாநாயகி போடுறாரா இல்லையா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்கு ஒரு ஸ்ரேயா அப்படின்ற ஒரு பெரிய கதாநாயகி தேவைப்படுது, முடிஞ்ச ஐஸ்வர்யராயே தேவைப்படுது. யோசிச்சு பாருங்க, ஒரு புதுமுக இயக்குனர் கொண்டு ரஜினிகாந்த் படத்தை வச்சு எடுத்துட முடியுமா? முடியாது. ஒரு பெரிய கேமராமேன் தேவைப்படுது, ஒரு பெரிய இசையமைப்பாளர் தேவைப்படுது. என் படத்துக்கு எந்த என்கிட்ட கீபோர்டில் பணியாற்றுவது தான் ஏஆர் ரஹ்மான். நான் ஏஆர் ரஹ்மான் விட்டு வாசலில் போய் உட்காந்துட்டு எனக்கு ஒரு படம் இசையமைக்குன்னு சொல்லலை. நான் எந்த கேமராமேன் பண்ண, நான் எனக்கு என் படத்துக்கு ஜீவா கேமராமேன் பண்ணோம், எனக்கு கேவி ஆனந்த் கேமரா பண்ண போகல. நான் ஃபோட்டோகிராஃபி பிப்பிங் பண்ணுறேன், கேமரா ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். நான் எந்த பெரிய கதாநாயகம் புக் பண்ணல. என் படத்தில் நான் மேகநாதன் அறிமுகப்படுத்தினேன். அந்த மேகநாதன் நடித்த சிறம்பு படத்தில் சரவணாந்த சிலம்பு என்கிட்ட பர்மிஷன் வாங்கி நடிக்க வச்சார். மேகநாயகன் அறிமுகப்படுத்தப்பட்டது டி ராஜேந்திரால். அசீசன் ஒரு கதாநாயகன் அறிமுகப்படுத்துகிறேன். ஷீலான்னு ஒரு பொண்ணை படத்தில் நடிக்க வச்சேன். என் படத்தில் நடித்த மும்தாஜ, மனுஷாய் மோலசர் கதாநாயகி நடித்த மும்தாஜ, இந்த படத்தில் சேலை கட்டி முற்றிலும் மாறுபட்ட இடத்தில் மும்தாஜ் நடிக்க வச்சேன். மும்தாஜ் மார்க்கெட்டோட உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகி தேடி நான் போல. ஒரு வித்தியாசமான, நான் அப்படி கட்டிப்பிடி கட்டிப்பிடிதா அப்படின்னு ஆன ஒரு கவர்ச்சி நடை நடிகையாக இருந்த ஒரு மும்தாஜ டி ராஜேந்தர் படத்தில் நடிக்க வச்ச மாதிரி யாராவது இன்னைக்கு நடிக்க வைக்க சொல்லுங்க. சேலஞ்சு. இந்த துணிச்சல் எங்கே சார் சார் இருக்கு? இந்த துணிச்சல் ராஜேந்திரத்தை இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே எஸ் ஏ சந்திரசேகர் படம் எடுக்கிறாரு. அந்த படத்தில் கூட தன்னோட பையன் விஜயை கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ரோல் நடிக்க வைக்கிறாரு. ஆனால் டி ராஜேந்தர் படம் எடுக்கிறேன், என் படத்தில் என் மகன் சிலம்பரசன் கெஸ்ட் ரோல் நடிக்க சொல்ல சார். நான் தான் சிலம்பரசன் உருவாக்குனேன், நான் சொந்த காலில் நிற்கணும்னு நிற்கிறேன். வெட்டி தொல்லி அந்தாண்ட வேற பாடலாசிரியர் தேடி போல, இன்னைக்கும் பாட்டு எழுதுறேன். வேற ஒரு டைலாக் ரைட்டர் தேடி போல, இன்னைக்கும் டைலாக் எழுதியிருக்கிறேன். நான் பாடியிருக்கிறேன் படத்தில், என் கேரக்டருக்கு நான் 3-4 பாட்டு பாடியிருக்கேன் சார். என் பையன் படத்தில் போய் பண்ண, இன்னைக்கு ஒரு இளம் இசையமைப்பாளர் படத்தெல்லாம் போய் பாடுறேன். என் படத்தில் 3 சாங்கு கிழிச்சிருக்கேன். வச்சிருக்கேன், நான் வச்சிருக்கேன், உண்டை நான் மனசுக்குள்ள வச்சிருக்கேன், ஆடிருக்கேன் பாருங்க. பாட்டு பார்த்தவங்க 18 வயசு இளைஞன் இப்படி ஆட முடியாது. ஒரு நாளைக்கு 100-108 மூமெண்ட் டெய்லி காலைல ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணேன், பாடியை குறைச்சேன். வைராசாமியோட அடுத்த ஒரு ரவுண்டு கதாநாயகன் வரலாம், இன்னும் பாடியை ட்ரிம் பண்ணுவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஒர்க் பண்ணுவேன், உழைப்பேன். வீராசாமி படம் பாருங்க எப்படி ஆடிருக்கேன். என்ன ஒரு ஷாட் டூப் கிடையாது, சேலஞ்சு. ராஜேந்திரன் அப்படி ஃபைட் பண்ணியிருக்கிறேன். வெற்றி சொல்லி அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுறேன், வெற்றி சொல்லி அந்தாண்ட. அதுதான் சார் ஒருதலை ராகம் தொடங்கி. நான் என்ன சொல்ல வரேன், வேற பெரிய பெரிய டான்ஸ் மாஸ்டர் நம்பி போனேன்னா, இல்லை நான் உருவாக்குறேன் டான்ஸ் மாஸ்டர், இல்லை பெரிய ஃபைட் மாஸ்டர் உருவாகி நம்பி போனேன்னா போகல. எதுக்கு நான் சொல்ல வரேன், தன்னம்பிக்கை, ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். முதல்ல நம்மள்கிட்ட என்ன இருக்குது திறமை, நம்மள்கிட்ட என்ன சரக்கு இருக்குது.
நான் அடுத்தவர்களை பார்த்து சூடு போட்டுக்கிறதில்லை, அடுத்தவர்களை குறை சொல்லவில்லை. அவர்களுடைய பாணி இது, என் பாணி, என் பாணியை இன்னைக்கு மாற்றாம எனக்குன்னு ஒரு என்னால் இதுதான் முத்திரை பதிக்க முடியும்னு ஒரு முத்திரையோட நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அந்த போராட்டம் தான் சர்வீராசாமி. என்னோட ஒரே பெரிய பலமே என்ன நினைக்கிறேன்னா, நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கேன். ரொம்ப அப்படியே, அதாவது என்னுடைய வார்த்தைக்கு கூட நான் ஆட கட்ட மாட்டேன். என்னோடய உள்ளத்துக்கு, என் உடம்பு வேணால் மறைக்கிறதுக்கு, உள்ளத்துக்கு வந்து உடத்துக்கு உடம்பை வேணால் போத்துறதுக்கு ஆடை எடுத்துடுவேன். ஆனால் என் உள்ளத்துக்கு நான் ஆடை கட்டுவதே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால், சித்தன் போக்கு சிவன் போக்கு. நான் கிட்டத்தட்ட சித்தன் மாதிரி தான். நான் என் முகத்தை காட்டி ஜெயிக்க விரும்பலை, என்னோடய அகத்தை காட்டி தான் ஜெயிக்க விரும்புகிறேன். நான் வந்து பெரிய மன்மதனும் கிடையாது. என் பையன் வேணால் மன்மதன் படத்தில் நடிச்சிருக்கலாம், என் பையன் கொஞ்சம் மன்மதன் அழகாக இருக்கலாம். ஏன்னா அம்மா வந்து உஷா ராஜேந்தர், அப்பா வந்து ராஜேந்தர், அவன் ரெண்டும் சேர்ந்த கலவை. அப்பா சூரியன் மாதிரி ஹாட்டு, அம்மா சந்திரன் மாதிரி குளிர்ச்சி. சூரியனும் சந்திரனும் சேர்ந்த கலவை. அவன் வேணால் மன்மதனாக இருக்கலாம். டி ராஜேந்தர் மன்மதனில் மக்களோட மனம் கவர்ந்தவன். என் பையன் என்னோட உயரம் நான் குள்ளும், ஆனால் நான் மக்களுக்கு பிடிச்ச உள்ளம். நான் உயரத்தை பார்க்கல, என்னோடய உள்ளத்தை பாருங்கன்னு சொல்கிறேன். நான் வந்து ஷேக்ஸ்பியர், பெர்னாஷா, அண்ணன் பேரறிஞர் அண்ணா, அவங்களாம் வந்து அழகை காட்டி இது பண்ணல. அண்ணாவோட அறிவு தான். இன்றைக்கி கூட இந்த 80 வயது தள்ளாத வயதிலும் தாண்டிய பிறகும் தன்னுடைய தமிழில் இருக்கக்கூடிய இளமையின் கரமாக மக்களை கவர்ந்து இருக்கக்கூடிய கலைஞரை பாருங்க. உருவம் முக்கியம் இல்லை சார். அதனால் உருவத்தை வச்சு என்கிட்ட கர்வம் கிடையாது. என்னோடய உள்ள நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டு. எங்கள் அப்பா வந்து, நான் எவ்வளோ பெரிய டி ராஜேந்திரானேன், எங்கள் அப்பா ஊரில் வந்து ஒரு சைக்கிளில் தான் போனார். அவர் ஒரு சித்தர் மாதிரி வாழ்ந்தார். ஒரு கழுத்தில் ஒரு உத்ராட்சை கொட்டை போட்டிருப்பார். பட் நான் காவி கட்டிக்கிட்டு மக்கள் நான் சாமியார் ஆகிட்டேன்னு நான் எம்எல்ஏ இருந்தப்ப நீ சொன்னீங்க. உங்களை யாராவது ஏமாற்றிட்டேன். ஏன்னா யாருமே ஏமாற்ற முடியாது. ஏமாத்துறதா நான் நினைக்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டால், என்னிடத்தில் கடவுள்கிட்ட நான் கேட்கும்போது எனக்கு இது கூட அது கொடுன்னு ஆண்டவன்ட்ட நான் கேட்குறதே இல்லை. நான் ஒன்று மட்டும் ஆண்டவன்ட்ட கேட்பேன் எப்பயுமே. எதை கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை மட்டும் எனக்கு கொடு. எதை கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி கொடு. எல்லாத்தையும் விட உலகத்தில் சந்தோஷம்தான் கோயிலை தேடி போடும் கடவுள். மனுஷன் பார்த்தா ரொம்ப குறைச்சேன், ரொம்ப கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு கோயிலை தேடி போவான். ஆனால் நான் அப்படி இல்லை சார். எனக்கு சந்தோஷம் வந்தாலும் சரி, சந்தோஷம் எனக்கு வந்து வெற்றி வந்தப்போ எனக்கு இருமாப்பு வந்ததே இல்லை. அதேமாதிரி துன்பம் வந்தப்போ நான் தோண்டதும் கிடையாது. அதுக்கு காரணம் இந்த சமநிலை சார். இந்த சமநிலை எனக்கு எதனால் வந்ததுன்னு கேட்டால், நான் ஊர்லேருந்து வரும்போது கோடியோட வரல, வெறும் தாடியோட தான் வந்தேன். இது வந்து வசனம் இல்லை, வாழ்க்கை. ஊர்லேருந்து வரும்போது நான் கையில் பொட்டி பொடுக்கையோட வசதியோடு வரல, ரயில் பொட்டியில் தட்டிக்கிட்டே தட்டி தட்டி பாடிக்கிட்டே வந்தேன். இது வீராசாமி படத்தில் வசனமாக கூட வச்சுருக்கேன். இது வாழ்க்கையோட யதார்த்தம். அப்படி வந்தேன்னா நான் எம்எல்ஏ ஆனேன். நான் எம்எல்ஏ ஆகிட்டு 5 வருஷம் மக்களுக்காக உழைச்சேன். இப்போ குமுதன் டாட்காமில் பேசிட்டு கடவுள் என் கண்ணு முன்னாடி தோன்றி, என்னடா ராஜேந்திரனி நீ எல்லாம் ஒரு எம்எல்ஏ. நிச்சயமாக நான் எம்எல்ஏ தான். நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று உரைத்த நக்கீரனை போல 5 வருஷம் எம்எல்ஏ இருந்தப்ப கை நீட்டி யாருக்கிட்டையும் தப்பு பண்ணாத கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரன் டி ராஜேந்தர். எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஒரு எம்எல்ஏவாக போய் ஒரு நாள் அங்கே படுத்து தூங்கலை, நம்புவீங்களா? செக்ரட்டரியில் கூட ஒரு மந்திரியோட ஒரு ரூமுக்கு போய் ஒரு சின்ன சிட்டு காகித்தை எடுத்து போய், என்னுடைய தலைவர் கலைஞர்கிட்டே போய் கூட எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் நான் எந்த உதவியும் கேட்டுக்காது. நான் எந்த மெடிக்கல் காலேஜும் வாங்கிக்கல, எனக்கு எந்த இன்ஜினியரிங் காலேஜும் கிடையாது, எனக்கு எதுவும் கிடையாது. எதுவுமே வாங்கிக்கல, எதுவுமே பண்ணி வச்சுக்கல, எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சதுனா சினிமா தான். எனக்கு சோறு போட்டது சினிமா. இப்போ கூட எமோஷனல் ஆகிட்டேன். இந்த சினிமா தான் என்னோடய தலையாரம் மீச்ச கூட தாங்கிப்பேன், என்னோடய கலையாரம் மீச்ச தாங்க மாட்டேன். எனக்கு சோறு போட்டது, என் வீட்டில் கொதிக்கிறது உலகன்னா அது காரணம் என்னோடய கலை. எனக்கு சோறு போட்டது சினிமா தான். அந்த சினிமாவில் தான் நான் சம்பாதிச்சேன். நான் மனசுக்காக சம்பாதிக்கிறது சினிமாவில். எனக்கும் பணம், உடனே நான் சித்தன் மாதிரி தான், எனக்கு பண தேவை இருக்குன்னா இருக்குது. ஆனால் நான் 2 இட்லி தான் சாப்பிட்றேன். சாதா ஒரு நாளைக்கு 2 டீ தான். எனக்கு வேறு சாப்பாடு போடலாம். எனக்கு தம்மு தேவையில்லை, எனக்கு பான்பராக்கு தேவையில்லை, எனக்கு வெத்தலை பாக்கு தேவையில்லை, எனக்கு புட்டி தேவையில்லை, குட்டி தேவையில்லை. உயிரில் ஒரு விஷயம் மனைவி, என்னோடய குழந்தைங்க, ஒரு சின்ன வாழ்க்கை. சினிமாவில் தனி மனித ஒழுக்கத்தோடய வந்திருக்கேன். இப்படியே வாழ்ந்துட்டேன், இப்பயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். காலையில் எழுந்திருச்சா என்னோடய ஆஃபீஸ் விட்டு நான் வெளி உலகத்தில் எங்கேயுமே போக மாட்டேன். என் ஆஃபீஸு, என் உலகம், என் சினிமா. தேவையற்றது எதை பற்றியும், அவங்க அப்படி இருக்காங்க, இவங்களோட யாரை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது. அந்த எம்எல்ஏ அப்படி வாழ்ந்தாங்களா, அப்படி இது பண்ணிக்கிட்டாங்களா, எல்லாம் சரி. எனக்கு நான் இந்த பிறவியில் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு பாவத்தை சேர்த்து வைக்க விரும்பல, நான் புண்ணியத்தை தான் சேர்க்க விரும்புகிறேன். என் பிள்ளைங்களுக்கு நான் புண்ணியத்தை சேர்த்து வச்சேன். இன்றைக்கி இப்படி ஒரு பையன் சிலம்பரசன், நாளைக்கு குரலரசன் கூட கதாநாயகனாக வருவான். என் பொண்ணு எம்பிஏ படிக்கிறது தமிழ் இலக்கியா, 3 குழந்தைங்க எல்லாத்துக்கும் தமிழ் பேர் வச்சேன். ஊருக்கெல்லாம் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு வீட்டில் என் பிள்ளைங்களை ஹாய் ஹவ் யூ தானே. என் பிள்ளைங்களாம் என்ன அப்பான்னு கூட்டாது எனக்கு பிடிக்கும். டேடின்னு கூப்பிட்டு என்ன டேடி, இன்னும் கொஞ்ச நாள் இப்போ டேடினும் அப்புறம் தாடினும் ஹாய் அப்பான்னு கூப்பிட்டு அப்படி தான். ஏன்னா வந்து வெறித்தனமான தமிழை
ஏன்னா எனக்கு தமிழ் தான் சோறு போட்டுது. அம்மி காலில் விழுந்தால் மம்மி கத்த மாட்டேன், அம்மானு கத்த அம்மானு கூப்பிட்டேன், வழி எடுத்தால் அப்பான்னு தான் கத்த அப்பான்னு கூப்பிட்டேன். நான் வந்து ஒரு மாதிரியான ஒரு மூர்க்கத்தனமானவன், முரட்டுத்தனமானவன். ஆனால் அதில் பட் நான் படிச்சிருக்கேன், நான் எம்ஏ படிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன். ஆனாலும் நான் வந்து எம்எல்ஏ இருந்தேன், 5 வருஷத்தில் அப்படி மக்களுக்காக மழை வெள்ளத்தில் மழை தண்ணியில் கழுத்து மட்டும் தண்ணியெல்லாம் போனேன், உழைச்சேன். ராத்திரி 2 மணிக்கெலாம் போய் மக்களுக்காக குரல் கொடுத்தேன், எந்த பிரதிபலனும் எதிர்பார்த்ததில்ல. யார் வந்தாலும் சுபாஷ் கடிதம் கொடுத்தேன், எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்தேன், எல்லாருக்கும் உதவி பண்ணேன் 5 வருஷம். ஆனால் 5 வருஷம் முடிஞ்சு எலெக்ஷன் இருந்தது, என்னால் ஜெயிக்க முடியல. ஏன் ஜெயிக்க முடியலன்னு என்கிட்ட சொன்னாங்க, இந்த ஏரியா கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரியாணி கொடுக்கணும், கொஞ்சம் ரூபா ஏதாவது குடம் கொடுங்க, கொஞ்சம் கம்மல் கொடுங்க இந்த ஏரியாவுக்கு. நான் சொன்னேன், மக்களுக்கு அடுத்த தடவை நான் வேணும்னா ஓட்டு போடணும், நான் வேணால் இதே புடவை கொடுக்கணுமா சேலை கொடுக்கணுமா கம்மனா, என் பிறந்த நாள் அன்றைக்கி சும்மா தரேன், அது வேறு தானம். நான் ஓட்டு வாங்கிறதுக்கு இதெல்லாம் கொடுத்து தான் நான் ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னா நான் ஜெயிக்க வேணாம். நான் பண்ண சேவைக்கு இப்படி ஒரு மனுஷன் இந்த ஊருக்கு தேவை, பூங்கா நகருக்கு திரும்ப இப்படி ஒரு எம்எல்ஏ தேவைன்னா மக்கள் ஓட்டு போட்டோம். நான் இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டேன், இது ஒரு மூர்க்கத்தனமான இருக்கலாம். நான் வாங்கின மார்க் நான் பிஏ கோல்டு மெடலு, ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் தான் எம்ஏ அண்ணாமலை சீட்டில் படித்தேன். ரெக்கமெண்டேஷனில் எனக்கு படிப்பே வேணாம், அது பைத்தியகாரத்தனமாக கூட இருக்கலாம். ஏன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணி படிக்கணும்னா பிஎஸ்சி முடிச்சோமே நான் எம்பிபிஎஸ் சீட் வாங்கியிருப்பேன், வேணாம். எனக்கு ரெக்கமெண்டேஷனில் பிஏஎஸ்டி, நான் படி எடுத்தது சயின்ஸ் கோர்ஸு, ஆனால் படித்தது பிஏஎஸ்டி. ஏன்னா பிஏஎஸ்டி ஆட்டோமேட்டிக் கொடுத்தாங்க, வாங்கினேன். பிஎஸ்டி பாஸ் பண்ண பிஎலுக்கு அப்ளிகேஷன் போட்டேன், சட்ட காலேஜில் அப்படியே கிடச்சி நோ ரெக்கமெண்டேஷன், சீட்டு கிடச்சிது. ஆனால் சேரத்துக்கு வழியில் ஹாஸ்டலில் போ சேரத்துக்கு ரூபா இல்லை, மெட்ராஸில் வந்து படிக்கணும், ஹாஸ்டலில் சேரத்துக்கு வசதி இல்லை, கடவுள் கொடுக்கல. அண்ணாமலையில் ட்ரெயினில் போய் படித்தேன், ரயிலில் நடந்து போ ரயில் ஏறி போய் ஊருக்கு நடந்து போய் படித்தேன் சார், நடராஜா நடராஜான்னு படித்தேன். இன்றைக்கி ஆனால் நான் ராஜா மாதிரி இருக்கேன், என்ன காரணம்? தன்னம்பிக்கை. ரெக்கமெண்டேஷன் வேணாம், ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. இன்றைக்கி கூட நான் வந்து என் சாப்பாட்டை என் சொந்த காசில் சாப்பிட்ணும், என் பையனோட சம்பாதத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடாது, என் முட்டாள்தனமாக இருக்கலாம். அப்படி என் பையனோட ஷூட்டிங்கில் போய் ஒரு நாள் டீ சாப்பிட மாட்டேன் சார், பைத்தியக்காரத்தனமாக கூட இருக்கும், நான் சித்தன் போக்கு சிவன் போக்கு. அதனால் என்னையெல்லாம் யாரும் ஏமாத்த, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் சார். காஞ்சிபுரம் கும்முடி பூண்டி தேர்தலில் முதல்வராக இருக்காங்களா, அம்மா தான் ஜெயிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நான் ஆதரவாக பேசிகிட்டு இருந்தேன், 7 கட்சி கூட்டணி இருந்தால் கூட கலைஞர் ஜெயிக்க முடியாதுன்னு அறைக்குள்ளே சொல்ல சார், ஜெயா டிவியில் ரெக்கார்ட் பண்ணேன், மேடைகள் தோறும் பேசினேன், காஞ்சிபுரத்துலேயும் கும்முடி பூண்டி தேர்தலையும் 100-200 இடத்துல பேசினேன், இந்த அம்மா தான் ஜெயிப்பாங்க, கலைஞர் 7 கட்சி கூட்டணி ஜெயிக்கவே முடியாது, பார்லிமெண்ட்லேயும் ஜெயிச்சிருந்தாலும் சரி இந்த இடைத்தேர்தலில் நான் சொல்கிறேன் என் ஜாதகம், இந்த அம்மா தான் ஜெயிப்பாங்க, இவர் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன அம்மா ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா அத்தனை தான் கூப்பிட்டு பேசுனாங்க, எனக்கு 9 சீட்டு வேணும்னு நவகிரகத்தோட ஆளுகையில் சொன்னேன், கணக்கு போட்டு சொன்னேன். அப்போ சொன்னப்போ அந்த அம்மா வந்து எனக்கு 9 சீட்டு தரமாட்டேனாங்க, என்னாச்சு என்னை விட்டு யாரோடய கூட்டு வச்சாங்க, வைகோடு கூட்டு வைக்கிறாங்க. அப்போ சொன்னேன், மா இதில் பேசுகிறேன், ஈரோடு கூட்டத்தில் ரெக்கார்ட் பண்ணுறேன், சன் டிவியில் கலைஞர் என்னை கூப்பிட்டு ஆதரவு கொடுக்க சொன்னார், கொடுத்தேன், திமுக ஆதரவு கொடுத்தேன், என் கட்சிக்கு அவர் சீட்டு கொடுக்கல. ஆனாலும் அவர் ஒரு குரு என்னை ஒரு சிஷ்யங்கிற மாதிரி தான் கூப்பிட்டாரு, குருவை மதிக்கணும், மாதா பிதா குரு தெய்வம்னா, தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, மாதா பிதா குரு தெய்வம்னா, குருவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அந்த குருவை எடுத்து எலெக்ஷன் நிற்கக்கூடாது. வந்தேன், அவர் வந்து ஆதரவு கேட்டார், கொடுத்தேன், நான் ஒன்றும் வீணாக போயில்லை, அவர் ஜெயிப்பார்னு பேசினேன், ஜெயிச்சாரா இல்லையா ஈரோடு கூட்டத்தில் சொன்னேன், அந்த அம்மாவை வைக்க ஒரு கெட்ட செனி, அந்த அம்மாவால் ஜெயிக்க முடியாது இனி, அந்த அம்மாவால் பறிக்க முடியாது வெற்றி கனி, இப்படி பேசும் என் பாணியே தனி, காரணம் நான் படித்தது புலி பாணி, அத்தனை சித்தனையும் கரைச்சி குடித்தேன். பாரப்பா பகலவனும் சனிசை பாம்பு ரெண்டும் பகருகின்ற இக்கோள்கள் ஆறில் இருக்க, கூரப்பா குமரனவனை கண்டால் கூடயத்தில் புலிகண்ட பசு போலாவர்னு புலிப்பாணி பாட்டு படித்தேன். துரியோதனன் படை மாண்டது 3 குரு, அந்த அம்மா சிம்ம ராசி மக நட்சத்திரம், 3 குரு துரியோதனன் படை மாண்டது மாதிரி அந்த அம்மாவில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு எங்கே பேசுகிறேன்? அறைக்குள்ள சொல்லலை சார், டிவியில் தொலைக்காட்சியில் லைவ் டெலிகாஸ்டிங் பண்ணாங்க, சன் டிவியில் ரெக்கார்ட் பண்ணேன், கலைஞர் ஜெயிச்சார். வேற ஒருத்தர் என்ன பண்ணுவான், அன்றே குருவாயூர் ஜோதிடர் சொன்னார் பழைத்தது அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணிப்பாங்க, நான்லாம் விளம்பரம் பண்ணிக்கிட்டு அப்படின்னா, நான் யாருக்கும் ஜோசியம் சொல்கிறேன்னு காசு வாங்குறேன் ஜோதிடரால்ல. உடனே அவங்களுக்கு சாதகமாக பேசுனா தான் ஜாதகம் சொன்னால் தான் காரியம் நடக்கும்னு சொன்னேன். அந்த அம்மாக்கிட்டே நீங்கள் ஜெயிக்கிறது கஷ்டம் நேரடியாக சொன்ன துணி உள்ளவன் சார்னா, இடிப்பாறை இல்லா யமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாமல் தாமியை கெட்டுன்னு சொல்ல நேராக சொன்னேன், ஜெயிக்க முடியாது, நாங்கள் செய்கிறோம் பரிகாரம், 1000 செய்யலாம் பரிகாரம், உங்கள் கைக்கு வராது அதிகாரம் சொன்ன சித்தன். ஏன்னா நீங்கள் சித்தராமத்துக்கு வேணா பித்தனை கூட நினைங்க, பித்தா பிறைச்சூடு என்று என் அப்பன் சிவனையே பித்தன் சொல்லும்போது நான் பித்தன் என்று சொன்னாலும் பரவாயில்ல, என்னை யாரும் புத்தன் என்று சொல்ல வேண்டாம், என்னை பித்தன் என்று சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் நான் சித்தையா
சித்தம் போக்கு சிவம் போக்கு, ராம ஆண்டானா ராவணன் ஆண்டானா, யார் ஆட்சியில் இருந்தாலும் யார் எதிர்ந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாத டோன்ட் கேர். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து படத்தில் பண்ணார், எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போல இருப்பான் அப்படின்னு பண்ணார். ஆனால் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து அவருக்கு வந்து அவருக்கு வாரிசு இல்லை, வாரிசு இல்லாதது வந்து அவர் ஒரு வருந்தத்தக்க விஷயம். ஆனால் நான் வாத்தியாரோட ரசிகராக இருந்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போல் இருப்பான்னு சொல்லும்போது எனக்கு இந்த வாரிசு மேலே நம்பிக்கை இருக்குது. எப்படின்னா இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க டி ராஜேந்தர் பையன் பரவாயில்ல, இப்போ டி ராஜேந்தர் பையன் பாடுறான் எப்படி, டி ராஜேந்தர் பையன் ஆடுறான் எப்படி, டி ராஜேந்தர் பையனுக்கு இசைஞானம் இருக்குது எப்படி, டி ராஜேந்தர் பையன் டைரக்ட் பண்ணுறான் எப்படி, டி ராஜேந்தர் பையன் ஆக்ட் பண்ணுறான் எப்படி. ஆர்டிஸ்ட் இஸ் பான் இஸ் நாட் மேட், கலைஞன் பிறக்கிறான் உருவாக்கப்படுவதில்லை. அதனால் வந்து கருவிலேயே இறைவன் வந்து இவனை இப்படி உருவாக்குறான்னு சொன்னால் அதுதான் சார் வாரிசு. அந்த கருவில் நம்ம உருவாக்குறதுக்கு நம்மளுடைய வாரிசுனா நம்மளுடைய எண்ணங்களை நம்மளோட உணர்வுகளை நம்மளால் செய்ய முடியாத சாதனைகளை செய்யக்கூடிய நம்மளுடைய பேரை, பேர் எடுக்கும் பிள்ளையனா, பேர் எடுக்கிற பிள்ளையாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு பிள்ளையான்னு கேட்கக்கூடாது, நம்மளோட பேரை நிலைநிறுத்தக்கூடிய பிள்ளையா பிள்ளை எடுத்தா அப்படி ஒரு வாரிசை உருவாக்குறதுன்றது அதுதான் சார் வாரிசு. என்னை பொறுத்தவரையும் சிலம்பரசன் எனக்கு என்னோடய பேரை சொல்லக்கூடிய ஒரு வாரிசாக இருப்பான், நாளைக்கு குரலரசனும் ஒரு பேர் சொல்லக்கூடிய வாரிசாக, என் மகள் தமிழ் இலக்கியாவும் பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். நான் புறநானூற்று தமிழனாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் வந்து பல விஷயங்களை புறம்புதுகிட்டு ஓடியதே கிடையாது, நான் போரிட்டவன். மக்கள் திலகம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த நாட்டை ஆண்ட போது யாரும் அவரை எதிர்த்து திரையுலகத்தில் வாழ முடியாது என்று சொன்ன காலகட்டத்தில் நான் அவரை எதிர்த்து அரசியல் செய்தவன், திரையுலகத்தில் படம் எடுத்தவன். இது உலக வரலாறு, உலகத்தில் இருக்கக்கூடியது. யாரும் வாடவனா அவரை ஏற்றினா நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லி என்னை பயமுடுத்தினவங்களாம் உண்டு. பரவாயில்லையா, நான் ஆஞ்சநேயர் பக்தன், ராமா எனக்கு வரம் கொடு என்று ஆழ்வார்பேட்டையில் இருக்கும் ஆஞ்சநேயரை தேடி சென்று ராமா என்று வரம் கேட்கக்கூடியவன் நான். இந்த ராமாவரத்துக்கு எம்ஜிஆர் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு போய் ராமாவரம், அந்த ராமாவரத்துக்கு பயந்தால் ராமாவிடம் வரம் கேட்கக்கூடிய நான். எனக்கு எதுக்கு சார் வாழ்க்கை, நெஞ்சுரத்தோடு நின்றேன் நான் இருக்கிறேன். இன்றைக்கி அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு, அவருடைய இது முடிஞ்சிச்சு, ஆனாலும் நான் இருக்கிறேன். அடுத்தது முதல்வராக இருக்கக்கூடிய கலைஞருடைய ஆட்சி காலகட்டத்தில் கூட என் வீடு இடிக்கப்பட்டது, கட்டிய விட்டு யார் இடித்தாலும் யார் காலையும் பிடிக்க மாட்டேன்னு போராடினா இல்லையா, அத்தனை ரெண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்தனா இல்லையா. இன்றைக்கு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய அந்த அம்மா வைத்து பருகூர் தொகுதியில் போட்டுட்டேன். அன்னைக்கு முதல்வர் ஆக போகிறாங்க, அவங்க தேர்தல் நிற்கிறாங்க, அந்த அதிமுக எதிர்த்து நான் வந்து ரயில் இன்ஜின் சின்னத்தில் தாயகம் முருமலிச்சு கழகத்தில் நின்றேன். அன்னைக்கு முதல்வராக இருந்த அந்த அம்மாவை முதல்வர் ஆக போகிற அந்த அம்மா எதிர்த்து நின்று 40,000 வாக்குகள் பெற்றேன். அதுவும் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட காரணத்தால் தான் நான் வந்து அன்றைக்கு வெற்றி வாய்ப்பு இழந்தேன். வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் தோல்விப்பட்டுன்னு சொல்ல பாருங்கள், வெற்றி வாய்ப்பை இழந்தேன். அந்த போராட்டம் இருக்குல்ல, அந்த போராட்ட குணம், அந்த போராடியான இருக்கிறேன். இதனால் அதனால் இந்த புறநானூற்று, இந்த புறநானூற்று வீரத்தின் இலக்கணம் அடையாளம் விடுதலை புலிகள். தமிழனுடைய பழம்பெருமையை காப்பாற்றக்கூடிய ஒரே அடையாள சின்னம் ஈழத்தமிழன். இப்போ உலகத்தோட விடுதலை இயக்கங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக, ஒரு முன்னோடியாக இருக்கிறதே தமிழன் தான். நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம், அது சொல்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடையாளமே தமிழன். நான் வந்து இங்கே வந்து விடுதலை புலிகளை பற்றி யார் என்ன அதெல்லாம் பற்றிலாம் நான் அந்த இதுக்கே சொல்ல, தமிழன் தமிழனுடைய உணர்வுக்காக விடுதலைக்காக போராடுறான். அப்போ இந்தியாவில் நமக்கு சுதந்திரம் வேணும்னு போராடினது நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? வன்முறையை ஆதரிக்கக்கூடியவன் அல்ல, ஆனால் அவனுடைய கஷ்டம், அவனோட வலி, ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழனுடைய வலி அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கு நான் சொல்கிறேன் சார், பெத்த தாய் தகப்பன், நீ வாழக்கூடிய நம்முடைய சொந்த மண்ணை, இருக்கக்கூடிய இடத்தை, வீட்டை, உறவை எல்லாவற்றையும் விட்டு விட்டு, மண்ணை திறந்து விட்டு, சம்பாதிச்சது எல்லாத்தையும் திறந்துட்டு, உலகத்தில் எந்தெந்த மூலம் முடுக்கலையோ எங்கெல்லாம் செதறி கிடக்கக்கூடிய ஈழத்தமிழன் உலகத்தில் எங்கெங்கெல்லாமோ பிரிஞ்சு கிடக்கிறான். எப்படி இருக்கும், தாயை பிரிஞ்சான், தாய் மண்ணை பிரிஞ்சான், சகோதரியை பிரிஞ்சான், சகோதரனை பிரிஞ்சான், நண்பனை பிரிஞ்சான், எல்லாத்தையும் பிரிஞ்சான், ஆனா தாய் மன்னனோட அந்த ஈழத்துல இருக்கக்கூடிய அந்த தமிழ் இன உணர்வை அப்படியே உலகத்தோட ஒவ்வொரு மூலம் முடுக்கிற வாடுறான். அவன் தான் ஈழத் தமிழன். காரணம், எல்லாம் போனாலும் ஒரு நாள் கனவு பலிக்கும், தன்னுடைய அந்த விடுதலை உணர்வுக்கு ஒரு நாள் ஒரு விடு பிறக்கும், ஒரு விடியல் இருக்கும் அப்படின்ற ஒரு திடுப்பு உள்ள அந்த தமிழனுடைய அந்த புறநானூற்று வீரத்தை பார்த்து மெய்சு நிற்கிறேன். அவன் இருக்கும் திசையை பார்த்து தமிழா, நீயாவது புளியோதரை தமிழனாக மாறாமல், இன்னும் புறநானூற்று தமிழனாக புறமுதுகிட்டு ஓடாமல்
புலி வந்தால் கூட புலியை முரத்தால் விரட்டி அடித்தவர் தமிழச்சி என்று சொல்லக்கூடிய தமிழச்சியை உன் தங்கச்சியாக பெற்றெடுத்த இன்றெடுத்த ஈழத் தமிழா, நீ இருக்கும் திசையை பார்த்து நீயாவது தமிழனாக இருக்கிறாயே? நான் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேன், இருந்தாலும் புறநானூற்று தமிழனாக, வீரமுள்ள தமிழனாக இருக்கும் உன்னை பார்த்து பெருமைப்படுகிறேன். என் ஈழத் தமிழன் அங்கே நீ கண்ணீர் வடிக்கும் போது நான் கண்ணீர் வடிக்கின்றேன், நீ ரத்தம் வடிக்கும் போது, ரத்தம் சிந்தும் போது நான் ரத்த கண்ணீர் வடிக்கிறேன் என்று பாச உணர்வோடு, ஒரு சகோதர மனப்பான்மையோடு இன்றும் வாழ்கிறேன், தவிக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து போராடிட்டு இருக்கேன், அந்த போராட்டம் இன்ன வரைக்கும் ஓயலை. இப்போ கூட வீராசாமி படம் எடுத்தால் நீ என்ன பெருசாக எடுத்துருவேன், இப்போ அஜித் படம் வருது, விஜய் படம் வருது, விஷால் படம் வருது, உன்னால் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு என்னை வெறுப்பேற்றுவாங்க. ஆனால் முடிய எந்த படம் தான் என்ன, நான் டி ராஜேந்திர இளைஞனா இல்லையாண்ணா, கலைஞனா பாரு, கலைஞனுக்கு வயசே கிடையாது, எண்ணத்தால் இளமையானவன்னு போராடுறேன். இன்னைக்கு விராசம் எடுத்துட்டுருக்கேன், இப்போ தேட்டரில் போய் ரிலீஸ் பண்ணால் ஒரு போராட்டம், உலகம் எங்கு நான் தான் ரிலீஸ் பண்ண கஷ்டம், இந்த கஷ்டத்தை நான் இஷ்டப்பட்டு ஏற்றுக்கிறேன். இது வசனமாக இருக்கும், கஷ்டத்தை நீங்கள் ஐயோ கஷ்டம்னு நினச்சிங்கன்னா அந்த கஷ்டம் உங்களை அப்படியே கவுத்துரும், கஷ்டமாக வா வா கமான் கமான் எவ்வளோ கஷ்டம், மேலே ஏறிக்க உன்னை இறக்கி விட்டுறேன். இந்த மாதிரி கஷ்டத்தை ஐயோ கஷ்டம் வந்துட்டியா, உன்னை நான் எப்படி சுமக்க போகிறேன்னு நினச்சா, இவன் பயப்படுறான், வெயிட்டு நம்ம ஜாஸ்தி தான், இவனை அமுச்சே கொண்டுடுவோன்னு கஷ்டம் நம்மளை கொண்டுடும். ஆனால் நான் கஷ்டத்தை எப்படி இருக்கணும், வா 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 வா, அது பேப்பர் வீட்டை விட கேவலமா, எவ்வளோ என்ன எவ்வளோ நேரம் இருக்கலான் இருக்க, எவ்வளோ உன்னை எங்கே இறக்கி விடணும், சரி சரி ஏறிக்க, என்ன மிதிக்கலாம் நினைக்கிறேன், நடக்கவே நடக்காது, நீ என் கூட பேச்சு கொடுத்தேன்னு வச்சுக்க கஷ்டமே, உன்கிட்ட நான் பேசிகிட்டே வருவேன், நீ என்கிட்ட கொஞ்சம் நேரம் இருந்தா இவன்கிட்ட வேலைக்கே ஆகாது, இவனை நம்ம கஷ்டப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை பார்த்துட்டு நீயே தன்னம்பிக்கை பெற்றுட்டு ஓடி போயிடுவேன், ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு இது விரட்டு. இதுதான் என்னுடைய, நான் இப்படியே வளர்ந்துட்டேன், நான் எல்லாம் பார்க்காத கஷ்டம் இல்லை சார், எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். அதனால் என்னை ஏற்கிற ஏக்கமே என்னென்னா, எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிறேன், இருட்டுன்னு வந்தால் ஒரு விடியல் உண்டு, கஷ்டம்னு இருந்தால் நமக்கு நிச்சயமாக ஒரு துயரத்தில் இருந்தால் துன்பத்தில் இருந்தால் ஒரு நாள் ஒரு ஒரு வெளிச்சம் நமக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இன்னொன்று, நான் படைக்கப்படும் போதே இறைவனுடைய படைப்பில் எது வந்தாலும் தாங்கணும், ஏ கண்களை கொடுத்த இறைவன் தூங்க சொல்கிறான், இதயத்தை கொடுத்த இறைவன் தாங்க சொல்கிறான்ட்டேன், கண்களை கொடுத்த இறைவன் தூங்க சொல்கிறான், இதயத்தை கொடுத்த இறைவன் தாங்க சொல்கிறான், எது வந்தாலும் தாங்கிவிடு, விடிகளே நீ தூங்கிவிடு, உனக்கு நேரம் கிடைக்கும்போது தூங்கிவிடு, அதே மாதிரி நேரம் வரும்போது விழித்து விடு, அதே போல் இதயமே எந்த கஷ்டம் வந்தாலும் நீ வாங்கிவிடு, அதை நீ தாங்கிவிடு, அப்படி நீ தாங்கிவிட்டால் இந்த உலகத்தில் உன்னை எவனுமே அசைக்க முடியாது. காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கின்ற வரை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு துளியும் ஹார்ட்டு பீட்டு துடிக்கிற மாதிரி இறைவனை அணுதினமும் நினைத்துக் கொண்டுகிறேன். இறைவன் ஒளிமயமானவன், அவ்வளோதான், வள்ளலார் சொன்ன மாதிரி ஜோதி வடிவில் இருக்கக்கூடிய இறைவன். நான் மதங்கள்லாம் பார்க்குறது இல்லை, மனங்களை தான் பார்க்குறேன், நான் எல்லாவையும் கும்பிடுவேன், பாடல்கள் எழுதி இசையமைச்சு நானே அருள் திருமல்லா கேசட் வெளியிட்டேன், உலகம் முழுக்கலும் பாட்டு, எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு என்னோடய உணர்வு நான் வெளிப்படுத்தினேன், அழுதேன் பால் கொடுத்தால் சின்ன வயதில் அம்மா, கேட்டேன் பல கொடுத்தால் இறை காக்கும் அல்லான்னு எத்தனை முறை சொன்னாலும் இனிக்கிறது இன்சால் பான்னேன், மனசில் இருக்கிற உணர்வு. அதனால் மதங்களை பார்க்குறது இல்லை, ஜீசஸா கர்த்தரா, ப்ரைஸ் த லார்ட், கர்த்தனுக்கு தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னாரு, கர்த்தரை நம்புகிறேன், ஜீசஸை நம்புகிறேன். நான் பிறப்பால் இந்துவாக இருக்கலாம், உணர்வால் நான் வந்து என்னை பொறுத்த மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, எனக்கு எல்லா தெய்வமும் ஒன்று தான், இறைவன் ஒளிமயமானவன். மனித நேயத்தை வளர்க்கணும், மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும், மத வெறியை அறவே தவிர்க்க வேண்டும். இப்படி நல்லெண்ணத்தோடு வாழறேன், நான் ஜாதி மதங்கள் இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது, நான் பார்க்குறதெல்லாம் மனங்களை மட்டும்தான், ஏன்னு கேட்டால் எனக்கு கை கொடுத்ததெல்லாம் என்னை பிடித்த மனங்கள் மட்டும்தான் எனக்கு கை கொடுத்தது, இனம் கை கொடுக்கல, ஜாதி கொடுக்கல, சொந்தம் கொடுக்கல, சுற்றம் கொடுக்கல, அன்பு மட்டும்தான் கொடுத்தது. அதனால் இந்த உலகத்திலே சிறந்தது அன்பு தான், அந்த மனித நேயம் தான், அந்த மனித நேயத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறேன், அதில் தான் எனக்கு சந்தோஷம். பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, சில நேரத்தில் அவர் அறிவியலை கேட்காமல் எந்த பையனும் இருக்க முடியாது, அறிவியலை தேவைப்படுகின்ற போது சொன்னேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் அறிவியல் என்ன பொறுத்தவரைக்கும் என்னென்ன, பையங்களை வளர்க்கும் போது நான் ஒரு விஷயத்தில் சொல்கிறேன், பையங்களுக்கு எப்பயுமே வி ஹாவ் டு கிவ் த சஜஷன் பட் தே ஹேவ் டு டேக் த டிசிஷன், நம்ம டைரக்ஷன் மட்டும்தான் சொல்லலாம், ஆனால் லைஃப்பில் நீ இப்படி தான் நடக்கணும்னு நம்ம டிக்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு ஃப்ரீடம் வேணும். இப்போ என் பையன் இப்போ ஒரு கதாபாத்திரத்தை நடிக்க போகிறான்னா அந்த கதையை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் அந்த கதையை சொல்லி இது சரியாக வருமானு என் பையன் கேட்டால் நான் சொல்லலாம், ஆனால் அந்த படத்தில் நான் நடிக்கலாம்னு அந்த கதையை நான் கேட்டேன் வச்சுக்கோங்க, நான் நடிக்க போகிறதில்ல, நான் நடிக்கணும் அந்த கதாபாத்திரம் எப்படி நடிக்கணும்னு நான் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம், கற்பனை பண்ணிக்கலாம். அவன் அந்த கதாபாத்திரம் நடிக்கிறான், முதல்ல நடிக்கிறவனுக்கு அந்த கதாபாத்திரம் பிடிக்கணும், அந்த கதை பிடிக்கணும், அப்போ அவனுக்கு என்ன வேணுமோ அதை அவன் தான் ப்ரிஃபர் பண்ணணும், அவனுக்கு என்ன பிடிக்குதோ அந்த உணவை தான் அவன் சாப்பிட முடியும், எனக்கு என்ன உணவு பிடிக்குதோ அதை தான் நான் சொன்னேன். ஏன்னு கேட்டால் டேஸ்ட் டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன்,
ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த டேஸ்ட் மாறுது. என் மகனுக்கு எனக்கும் டேஸ்ட் மாறும் டெஃபினட்டா. நான் வந்து சார் அவன் ரெஸ்ட் எடுக்கணும்னா இப்போ லண்டன் போனான், அமெரிக்கா போனான், நான் ரெஸ்ட் எடுக்கணும்னா மயிலாடுதுறை தான் போவேன். ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சான். இங்கே மயிலாடுதுறையில் சித்தக்காடுன்னு ஒரு இடம் இருக்குது, சந்தை. அது சித்தர்காடு, அதை வந்து சித்தக்காடு தானே. அந்த சித்தக்காட்டு சந்தைக்கு மேலே அது மேலே போய் இப்படி நின்றுட்டு அப்படி பார்த்தா எனக்கு வந்து அந்த இடத்துல நிற்கக்கூடிய அந்த தீவியமான சொகை எங்கேயுமே கிடைக்கல. நான் வந்து எப்படின்னா, நான் வந்து அப்படியே அந்த காவேரி கரை ஓரத்தில் போய் அந்த மணல் வெளியில், இப்போ காவேரி வந்து வட்டி போயிடுச்சு, காவேரியில் சாக்கடை ஓடுது, காவேரியில் தண்ணீர் வருதே இல்லையோ. எங்கள் ஊர் காவேரியை பார்த்தா எனக்கு தண்ணீர் வருது. ஒரு காலத்தில் அப்படி தண்ணீர் வந்து அந்த தண்ணீர் அந்த அப்படியே ஆலை அடிக்கிறதுல உட்காந்து, இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியில்லாத ஓடம் பண்ண என்னுடைய மயிலாடுதுறை ஆற்றிலே காவிரி கரையிலே தண்ணீர் இல்லாமல் அது வட்டி போகிடப்பதை பார்த்தால், அதில் சாக்கடையெல்லாம் கலந்து விடுறதை பார்த்தா அதில் தண்ணீர் வருகிறதோ இல்லையோ, என் கண்களில் கண்ணீர் வருகிறது. அந்தளவுக்கு ஒரு ஊர்பட்டு உள்ளவனா, அது வேறு விஷயம். நான் ரெஸ்ட் எடுக்குன்னு சொன்னேன், அப்படி எங்கள் ஊர் போவேன், கோயில் குழந்தை சுற்றுவேன் எனக்கு. ஆனால் அவனோட டெஸ்ட்டு அவன் அமெரிக்கா போகலாம், ஏன்னா அவங்க அப்பா டி ராஜேந்தர், விஜய் டி ராஜேந்தர். ஆனால் எங்கள் அப்பா மறைந்த எம் தேசங்குடியார், சாதாரண ஒரு எளிமையான மனிதனுக்கு பிறந்த ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து போராடி கஷ்டப்பட்டு வந்தவன் டி ராஜேந்தர். என் பையனுக்கு எனக்கு நிறைய இது இருக்குது. அதனால் நான் வாழ்க்கை அனுபவத்தையே பாடமாக படித்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவன். எனக்கு வாழ்க்கையில் எப்படிலாம் போராடணும்னு எனக்கு தெரியும். ஒரு ட்ரெயினில் வந்து எனக்கு செகண்ட் கிளாஸில் டிக்கெட் இடமே கிடைக்காத கூட அந்த ஃபுட்போர்ட் இருக்கு பாருங்கள், அது ஓரத்துலேயே உட்காந்துக்கிட்டே அப்படியே தொங்கிக்கிட்டே வருவேன், அதிலே படுத்துட்டு கூட நான் வந்துடுவேன். ரயில் மேலே ஏறி அது கூரையில் படுத்துட்டு வரணும் வருவேன். என் வாழ்க்கை சிலம்பு அப்படி முடியுமா? ஃப்ளைட்டில் போனால் கூட அவன் பிஸ்னஸ் கிளாஸில் போகணும். எதுக்கு சொல்ல வரேன், ஐயா அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் கஷ்டப்படல, பட்டு அவங்க அப்பாவுடைய கஷ்ட நஷ்டங்கள் உணர்ந்த பையன். ஒரு பையன் மேலே ஏறானா தென்னமரத்தில் ஏறும்போது பார்த்து பார்த்துன்னு சொன்னீங்கன்னா சரியே வராது, ஏற்றி விட்டுணும், உழுந்தானா விழுந்துட்டு போகிறான், அடுத்தவரை கரெக்டாக ஏறுவான். அவ விட்டுட்டு பார்த்துப்பா பார்த்துப்பான்னா நீச்சல் குழந்தை எடுத்து தண்ணியில் தள்ளி விட்டுருணும், தள்ளி விட்டு தத்தக்கா புத்தக்கா பார்த்து நீச்சல் கற்றுப்பான். பார்த்து பார்த்துன்னா அதே மாதிரி தான் சினிமா உலகத்தில் அப்படியே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தேன், தள்ளி விட்டேன், போராட சொன்னேன். என் பையனுக்கு நான் கற்றுக் கொடுத்ததே போராடு. யாரையுமே உலகத்தில் எடுத்த எடுப்பில் உன்னை அக்செப்ட் பண்ணவே மாட்டான், ரத்தன கம்பளை விரிக்கவும் மாட்டான், ரோஜாப்பூ தூங்கி நீ தான் ராஜான்னு சொல்ல மாட்டான், நீ இல்லை நீ வளரலைன்னு தட்டிக்கிட்டே இருப்பான். நீ வளர்ந்துட்டேன்னு தட்டி கொடுக்க இந்த உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான். வளர்றதுக்கு முன்னாடி உன்னை தட்டி விடுறதுக்கு தான் நிறைய பேர் இருப்பான். வீராசாமியில் ஒரு பாட்டு சொன்னேன், தூங்கும்போது கூட ஆட்டை நின்றா காலு காலு, இல்லை தூக்கி வச்சு ஊற்றிடுவான் பாலு பண்ண. தூங்கும்போது ஆட்டை நின்றா காலு காலு, இல்லை தூக்கி வச்சு ஊற்றிடுவான் பாலு பாலு. எங்கேருந்து வருது வரி? உணர்வு. காலையில் எழுந்தாக்கா நீராடணும், வாழ்க்கை என்று சொன்னால் போராடணும் பாடுறேன். எவன் தாண்டா வாழ்க்கையில் தோற்கலை, பிரச்சனைக்கு முடிவு இல்லை தற்கொலை பாடுறேன். கடவுள் என்றால் அவருக்குண்டு அர்ச்சனை, மனுஷன் என்றால் உனக்குண்டு பிரச்சனை. பிரச்சனையை பார்த்து பயப்படாத, தன்னம்பிக்கை. கத்துத்தரான் கத்துத்தரான் வீராசாமி, வாழை கத்துக்கிட்ட கையில் சுத்தும் பூமின்னு. வாழை கத்தினா கையில் சுத்தும் பூமி. இதை உலகத்து கத்துல என் பையனுக்கு கற்றுக் கொடுத்தேன். என் பையன் வாழை கற்றுக்கிட்டான். என் பையன் மன்மதன் பெரிய சாதனை பண்ணான், சாதனை இல்லைன்னு அழுத்துறாங்க, கவலைப்படல. அப்பா காதல் அறிவதில்லை படத்தில் அறிமுகப்படுத்தினு சார், இன்னைக்கு வல்லவன் வரைக்கும் வந்துட்டான் சார், 9 படம் நடிச்சுட்டான். எந்த படத்தையும் அதுக்கப்புறம் டி ராஜன் போய் டைரக்ட் பண்ணல. என் பையனை வச்சு நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணல. என் சிம்பு சீனாசா படம் ப்ரொடியூஸ் பண்ண தெரியாதா? பணம் இல்லையா? ஃபினான்ஸ் இல்லையா? படத்தை ரிலீஸ் பண்ண தெரியாதா? என் பையனை நானே வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாக்கா ஏதோ ஏதோ விஷயம் இல்லை போல இருக்கு, ஏதோ வேலைக்காவில் போல இருக்கு, ஏதோ போனியாவில். என் பையனை புக் பண்ணுறதுக்கு க்யூவில் நிற்கிறாங்க. என் பையனுக்கு திறமை இருக்கு, என் பையன்கிட்ட தம் இருந்தனால தான் தம் பிடிச்சி நிற்கிறான். அவனுக்குன்னு ஒரு சினிமா உலகத்தில் ஒரு அலை அடிச்சனால அலையில் நடித்தான். அவனுக்குன்னு ஒரு ரசிகர்களோட இதயத்தில் ஒரு இதய கோவில் இருக்கு, அதனால தான் கோவிலில் நடித்தான். புரியுதா? அவனுக்குன்னு வந்து ஒரு இது இருந்தது காலத்தால தான் மக்களோட மனசில் மன்மதனாக நின்னான். இன்னைக்கு நான் வல்லவனாக நிற்பேன்னு நிற்கிறான். திறமை, இந்த திறமை எங்கேருந்து வந்தது? அப்பா கிட்டேருந்து போராடணும். இன்னைக்கும் போராடிட்டு தான். 22 வயசில் எந்த பையன் சார் இந்த சாதனை பண்ணியிருக்கான்? பையன் டைரக்ட் பண்ணியிருக்கான். படத்தோட கலெக்ஷன் என்ன யோசிச்சு பாருங்க. சில பேர் மார்க் போடலாம், மார்க் போடுறது என்ன யூனிவர்சிட்டி? இவங்களால ஒரு படம் எடுத்து இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ண சொல்லுங்க, முடியாது சார். 22 வயசுல இந்த சாதனை பண்ண முடியுமா? பையன் பண்ணியிருக்கான். அந்த கதையை பார்த்தேன், அந்த படத்தை பார்த்தேன், தலை சுத்திட்டேன். என்னன்னா லவ்ல தொத்தா ஏன்டா தாடி வச்சுக்கிட்டு இருக்க, ஏன்டா தன்னம்பிக்கை எடுக்கிற, தற்கொலை பண்ணிக்காத, துணிஞ்சு நில்லு. பாடமா இல்லையா? லெசன்யா? பாடம் சொன்ன படம் வல்லவன், பாடாவதி படம் எடுக்கல, பாடம் சொல்லியிருக்கான் பையன். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் என் பையன் அவனுடைய பாதையில் போகிறான். போனாலும் அப்பா எப்படின்றத அப்பப்போ வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறான், அப்பப்போ ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிறோம்.
ஆனால் என் பையன் ஒரு பாதையில் போகிறேன், நான் ஒரு பாதையில் போகிறேன், போத் ஆஃப் அஸ் சேலிங் இன் த சேம் போட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒரே திரை உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இதில் தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய பயணங்கள் முடிவதில்லை, இந்த பயணம் தொடரும்.